नमः पार्वती पतये हर हर महादेव तेन्नाडुडय शिवने पोत्री एन्नाट्टवर्गुं इरैवा पोत्री माणिक्य वाचकर तिरुवडिगले पोत्री 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 महापिरिवा तिरुवडिगले पोत्री 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 தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி
மார்கழி மாதத்திலே இறைவனை நினைக்கின்ற அதிகாலை பொழுதிலே சிவபெருமானை திருவம்பாவை பாடியும் திருமாலை திருப்பாவை பாடியும் வணங்குவது சிறப்பாகும். சங்க இலக்கியத்தில் கூட தைநீராடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தை மாதம் மார்கழி முடிந்தவுடனே தை வருகிறது, உத்தராயணம் தொடங்குகிறது. தை மாதம் மார்கழி மாதம் தட்சிணாயணம் முடிகிறது. தேவர்களுக்கெல்லாம் இரவு முடிந்து பகல் தொடங்குகின்ற அதிகாலை வேளை, இந்த அதிகாலை வேளையிலே இறைவனை வணங்குவது சிறப்பாகும். காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற இறை ஆற்றல் மேலிருந்து கீழே வருகிறது. அந்த இறை ஆற்றலை தியானத்தின் மூலமாகவும் இறை பக்தியின் மூலமாகவும் இதுபோன்ற திருவம்பாவையை பாடுவதன் மூலமாகவும் நாம் மிக எளிதிலே ஈர்த்து கொள்ளலாம். அப்படி சங்க இலக்கியத்திலே கற்றறிந்தோர் போற்றுகின்ற கலித்தொகையிலே தைநீராடல் பாவை நோன்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிக பழமையான ஒன்று இந்த பாவை நோன்பு. அந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே இறைவனை வழிபட்டு தை மாதத்திலே அது முடிவது. ஆனால் இந்த ஒரு சிறப்பை நாம் வேறு எந்த இலக்கியத்திற்கும் பார்க்க முடியாது. இந்த பாவை பாடல்களுக்கு உள்ள ஒரு சிறப்பை நாம் வேறு எந்த பக்தி பாடல்களையும் பார்க்க முடியாது. சிவபெருமானை போற்றி பாடுகின்ற திருவாசகத்திலே அமைந்துள்ள திருவம்பாவை திரு அண்ணாமலையிலே பாடப்பட்டது. மாணிக்க வாசக பெருமான் அருளியது. 40 பாடல்களை அருளுகிறார் திருவண்ணாமலையிலே. அண்ணாமலையாரை போற்றி வணங்கி அருள் பெற்று திருவம்பாவை என்பது 51 பதிகம், 658 பாடல்கள் திருவாசகம். இதில் 51 பதிகங்கள் உள்ளன. 7வது பதிகம்தான் திரு எம்பாவா. எம்பாவா என்றால் அழகான பெண்ணே வா, நாம் சிவபெருமானை வணங்கி வழிபடலாம் என்று ஒவ்வொரு பெண்ணும் அடுத்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை அழைத்து கொண்டு பொய்கையிலே நீராடி சிவபெருமானை வணங்குவதாக தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு மாணிக்க வாசகர் பாடியது. என பக்தி என்பதில் அந்த காதல் பாவம் என்பது மிகவும் சிறப்பானது. எல்லா அடியார்களும் அப்படித்தான் பாடியிருக்கிறார்கள். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே, ஞானசம்பந்த பெருமான். அதுபோல் மாணிக்க வாசகரும் இங்கு தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு அண்ணாமலையாரின் மேலே திருவம்பாவை பாடுகின்றார். இந்த திருப்பாவை திருவம்பாவைக்கு என்ன சிறப்பு இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால், மகா பெரியவர்கள் இந்த திருப்பாவை திருவம்பாவையை அவர்களுடைய காலத்தில்தான் எல்லா ஆலயங்களிலும் காலை நேரத்திலே இதை பாட வேண்டும், மாலை நேரத்திலே கலை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று காஞ்சி பெரியவர்கள் ஆணையிட்டார்கள். அதை செய்து முடித்தவர் யாரென்றால் ஸ்ரீ ராமமூர்த்தி சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பெரியவருடைய சீடர், மயிலாடுதுறையில் இருந்தார். நானும் மயிலாடுதுறையில் 1968 அந்த பாவை மாநாடுகள் மிகச்சிறப்பாக நடந்தன. குழந்தைகளுக்கெல்லாம் திருப்பாவை திருவம்பாவை ஒப்பிக்க வைத்து அவர்களுக்கு வெள்ளிக்காசுகள் எல்லாம் காஞ்சி மடத்திலிருந்து வழங்கினார்கள். அப்படி வெள்ளிக்காசு பெற்றவன் நான். எனவே இன்றைய தினம் இந்த திருவம்பாவை சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே திருவம்பாவையிலே அண்ணாமலையாரை போற்றுகின்ற முதல் பலாதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்த வாழ்த்தொளி போய் வீதிவாய்க் கட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே என்று கீதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். அண்ணாமலையார் எப்படிப்பட்டவர்? ஆதியும் இல்லாதவர், அந்தமும் இல்லாதவர். காரணம் திருவண்ணாமலையில் தான் அவருடைய அடிமுடி காண்பதற்காக திருமாலும் பிரம்மாவும் சென்று பார்க்க முடியவில்லை என்று நெருப்பு பிழம்பாக நின்றவர் அண்ணாமலையார். எனவேதான் இந்த திருவண்ணாமலையில் இந்த திருவம்பாவையை பாடுகின்ற பொழுது இந்த நிகழ்வை பல பாடல்களில் திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகின்றார். இறைவன் ஆதியானவன், ஆரம்ப அதான்
வள்ளுவர் அப்படித்தானே ஆரம்பித்தார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ஆதி என்பது மூலம், மூல காரணமாக இருக்கக்கூடிய மூர்த்தி இறைவன் தான். சரி, இந்த உலக முடிவு யாரு? அந்தமாக இருப்பவனும் இறைவன் தான், ஆதியாக இருப்பவனும் சிவன் தான். அந்தமாக முடிவாக இருப்பவனும் சிவன் தான், ஆதியும் அந்தமும் சிவன் தான். ஆனால் அந்த ஆதி அந்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அதேதான் மிக அழகாக முதல் திருவம்பாவை பாடலிலே, ஆதியும் அந்தமும் இல்லா எப்படி இருக்கின்றான், அரும் பெரும் சோதியாக இருக்கின்றான். ஜோதி ஏனென்றால் பஞ்சபூத தலங்களிலே நெருப்புக்குரிய தலம் அல்லவா திருவண்ணாமலை. எனவே நெருப்புக்குரிய தலம் என்பதனால ஜோதி சுரூபமாக, அருணன் என்றாலே சூரிய ஒளியை போன்றவன், அண்ணாமலையான் என்றாலே அவன் கிட்ட போக முடியாது, அவ்வளவு நெருப்பு. அப்படிப்பட்ட தவமே சிவமாக, சிவமே தவமாக அமர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலை. அந்த அண்ணாமலையிலே ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கின்றார். அவரை பாட வேண்டும். பெண்ணே, நீ வந்து இன்னும் படுத்து கொண்டிருக்கின்றாள், அந்த பூம்படுக்கையிலே படுத்து கொண்டு மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்துளையெல்லாம் கேட்டு நீ உறக்கத்திலேயே இருக்கின்றாய், இன்னும் எங்களோடு வந்து சேரவில்லை. போதார் அமளி, அமளின்னா படுக்க, பூம்படுக்கையின் மேலே இருந்து உனக்கு உறக்கம் கலையாமல் இருக்கிறது, எங்களோடு எழுந்து வா, சிவபெருமானை வணங்கலாம். எப்படிப்பட்ட சிவபெருமான் என்றால் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். எனவே அந்த சிவபெருமானை நாம் சேர்ந்து சென்று வணங்கலாம் என்று அழைக்கின்றால், போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால், இவ்வளவு தூரம் நாங்கள் சொல்லுகின்றோம், ஆனால் அந்த பெண்ணினுடைய காதிலே ஏறாமல் படுத்து கொண்டே இருக்கின்றாள். இதில் என்ன சிறப்பு தத்துவம் என்றால், இது ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எழுப்புவதெல்லாம் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை எழுப்புவது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். விழி எழு என்றால் கண் விழிப்பதல்ல, ஆன்ம விழிப்பு, அவேர்னஸ். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் புனிதமான ஆன்ம சக்தி இருக்கின்றது, அதை அதிகாலை நேரத்தில் தவம் செய்து அதை மேலெழுப்ப வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை தான் திருவம்பாவியனுடைய முதல் பாடல் மிக அழகாக சொல்லுகின்றது. எனவே திருவம்பாவியை ஓதி மகிழ்வோம். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து
கேட்டாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளி நின்றும் புரண்டிங்கண் ஏதேனுமாகாய் பரிசு